அனைவருக்கும் வணக்கம். நமக்கு ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்க ரொம்ப ரொம்ப முக்கியம். அது எந்த வயசில் வேணாலும் இருக்கலாம், எப்படிப்பட்ட நமக்கு எப்படிப்பட்ட ஒரு சுச்சுவேஷனாக இருக்கலாம், கஷ்டமாக இருக்கலாம், சந்தோஷமாக இருக்கலாம், இல்லை அழணும் தோணலாம், இல்லை ஏதாவது ஷேர் பண்ணணும்னு தோணலாம், எதுவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கிறவங்கக்கிட்ட சொல்லாமல் இருக்க மாட்டோம் இல்லையா? அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸ்க்கு அவங்களோட ஒரு கஷ்ட காலத்துலேயும் நம்ம ஹெல்ப் பண்ணணும், நம்ம உதவி செய்யணும், எந்த ஒரு எதிர்பார்ப்புமே இல்லாமல் அதை செய்கிறோம் அப்படிங்கிறது தான் ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப முக்கியமான அடையாளமே. அப்படி இங்கே ஒரு கட்டரும்பு ஒரு கழுதைக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, கழுதையும் கட்டரும்பும் அப்படிங்கிறதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு ஊரில் ரொம்ப கழுதையும் கட்டரும்பும் ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. கழுதையோட வேலை என்னென்னா அதோட முதலாளிக்கு கொண்டு போய் அது அவர் என்ன வேலை கொடுக்குறாரோ அதை அதோட முதுகில் ஏற்றிட்டு போய் செஞ்சுட்டு வந்து கொடுக்குறது தான் அதோட வேலை. கட்டரும்பு சுதந்திரமாக அதோட ஃப்ரெண்ட்ஸோட அதுக்கு தேவையான உணவெல்லாம் சேமித்து வச்சுட்டு சாப்பிட்டுட்டு அதோட வாழ்க்கையை பார்த்துட்டு இருந்துச்சு. இப்படி பார்க்கும்போது கழுதை வந்து டெய்லி சொல்லி புலம்போ, என்னோடய முதலாளி இதை மாதிரி என்னை கஷ்டப்படுத்துகிறாரு, என்னைக்கிட்ட இப்படியெல்லாம் வேலை வாங்குறாரு அப்படின்னு கட்டரும்போ அதை நினச்சி வேதனைப்பட்டுகிட்டே இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் அது கட்டரும்பு அதோட ஃப்ரெண்ட்ஸ்களோட போயிட்டு வரும்போது பார்த்துச்சு. அப்போ தான் கழுதை அதோட முதுகில் அதோட முதலாளி என்ன பண்ணுறாருன்னா ஏராளமான துணி மூட்டையை, ஈர துணியை சேர்த்துட்டார் அதோட முதுகில். அதால் இழுத்துட்டு வர முடியல, கஷ்டப்பட்டு இழுத்துட்டு வருது. என்ன இவ்வளோ மெதுவாக வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அதோட முதுகில் 4 அடி அடிச்சிடுறாரு கம்பால். இதெல்லாம் பார்த்துட்டு கட்டரும்புக்கு ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. என்னடா அது, நம்ம ஃப்ரெண்டு இவ்வளோ அடி வாங்குதே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. அதுக்கு இருக்கும்போது அது முடிவு பண்ணிடுச்சு எப்படியாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கழுதை என்ன பண்ணுதுன்னா அதோட முதுகில் இருந்த துணி மூட்டையெல்லாம் இறக்கிட்டு சரி நம்ம இப்போ கொஞ்ச நேரம் மேயலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது அதோட முதலாளி என்ன பண்ணுறாருன்னா அதை பிடிச்சி கட்டி போட்டுடுறாரு. கட்டரும்பு அதுக்கிட்ட வந்து கேட்குது, நண்பா நீ கஷ்டப்படுறேன்னா ஏதோ கொஞ்சம் தான் நினச்சேன், ஆனால் இந்த அளவுக்கு கஷ்டப்படுறேன்னு நினைக்கல, நான் உனக்கு எப்படியாவது உதவி செய்கிறேன், ஏன் இவ்வளோ சோகமாக இருக்குது அப்படின்னு கேட்குது. இல்லை நண்பா, ஏற்கனவே முதுகில் துணியெல்லாம் வேற சுமந்துட்டு வந்தேன், அதோட இன்றைக்கி நிறையா வேலை அடிச்சிட்டாரு, வலி தாங்க முடியல, சரி ஏதாவது கொஞ்சம் நேரம் மேய்ஞ்சிட்டு வந்து படுத்து தூங்கலான்னு பார்த்தேன், இவர் என்னை கட்டி போட்டுட்டாரு, ஆனால் நீயாவது நல்லா சுதந்திரமாக சந்தோஷமாக இருக்கியே அதுவே எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுது. உடனே கட்டரும்பு சொன்னிச்சு, நீ கவலைப்படாத, உன்னை நான் எப்படியாவது காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது என்ன பண்ணுறாருன்னா ஒரு தேனி அந்த முதலாளி வீட்டுக்கு வெளியில் மரத்தில் ஒரு தேனி வந்து இப்போ நிறைய கூடு கட்டியிருக்கு, அந்த தேனை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்னு இந்த முதலாளி முடிவு பண்ணிட்டார். அதுக்காக என்ன பண்ணுறாருன்னா கையில் தீப்பந்தத்தோடு வர்றார். வந்தால் அந்த இடத்துல கழுதை கட்டி போட்டிருக்காரா, அந்த கழுதை மேலே ஏறி அந்த தீப்பந்தத்தை பிடிக்க போகிறார். கழுதையால் வலி தாங்க முடியல. இந்த கட்டரும்பு பார்த்துருச்சு. கட்டரும்பு உடனே அதோடய ஃப்ரெண்ட்ஸில் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு என்ன பண்ணுதுன்னா அந்த கழுதை மேலே மெதுவாக ஏறிடுச்சு. ஏறி அந்த முதலாளியோட காலை கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. காலை கடிச்சோடனே கையில் வச்சுருந்த தீப்பந்தரத்தை அவர் தவற விட்டுட்டார். கட்டரும்பு தட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கீழே விட்டுட்டார். அது என்ன ஆயிடுச்சுன்னா கழுதை கட்டியிருந்த கயரில் பட்டுருச்சு, கயிறு நெருப்பு பட்டு விட்டுருச்சு. கழுதை வந்து சந்தோஷமாக துள்ளி குதித்து ஓடணோன்னா முதலாளி அதோட முதுகில் நின்றவர் கீழே விழுந்து அடிபட்டுருச்சு. இவருக்கு ஏற்கனவே கட்டரும்பு கடிச்சது வேற, அந்த தீப்பந்தம் வந்து இவர் மேலேயும் கொஞ்சம் பட்டு சுட்டுருச்சு முதுகில். இப்போ கழுதையும் கீழே தள்ளி விட்டோன்னா வலி தாங்க முடியல. கழுதை நினச்சிச்சான், என்னை எவ்வளோ நாள் இப்படி கொடுமைப்படுத்துனீங்க, உங்களுக்கு நல்லா இது வேணும் தேவைதான் அப்படின்னு நினச்சிட்டு என்ன பண்ணுதுன்னா கழுதை ஓடுது. ஓடும்போது ஆஹா, நம்ம நண்பனுக்கு நன்றி சொல்லணுமே, அவனையும் கூட்டிகிட்டு போகணுமே அப்படின்னு நினச்சிட்டு கழுது கட்டரும்பு தேடுது. பார்த்தா கட்டரும்பு அதோட நண்பர்களோடு சேர்ந்து முதலாளி கையை வச்சு நசுக்கினதில் இது இறந்து போய் கிடந்துச்சான் கீழே. இப்போ தான் அது நினச்சிச்சான், நம்மளோட சுதந்திரம் முக்கியம், நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு நம்ம நண்பன் நமக்காக உயிரையே விட்டுட்டான், இப்படி ஒரு நட்பு கிடைக்க நம்ம ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொன்னிச்சான். அதாவது வாயில்லாத ஜீவன்கள் அதுங்களுக்கு அது இவ்வளோ பெரிய நட்பு இவ்வளோ பெருசாக இருக்கும்போது நமக்கெல்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும் இல்லை சொல்லுங்கள். அதனால ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட எந்த அளவுக்கு நம்ம மரியாதை வச்சுருக்கணும், இல்லை எந்த அளவுக்கு அவங்கக்கிட்ட விட்டு கொடுத்து போகணும், எந்த அளவுக்கு சுயநலமே இல்லாமல் பொறாமை இல்லாமல் இருந்தால் அதான் உண்மையான ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு பழகணும், எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், தேவைப்படுற நேரத்தில் பண்ணுற ஹெல்ப் தான் உண்மையிலேயே எப்படி சொல்கிறதுனா நம்ம உயிரை காப்பாற்றுறதுக்கு சமமாக இருக்கும். தேவையில்லாத நேரத்தில் சேர்ந்துட்டு அரட்டை அடிக்கிறதோ இல்லை தேவையில்லாத விஷயங்கள் பேசுகிறதோ அது மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. நமக்கு தேவைன்னு தெரியும் போது நம்ம கேட்காமலே அது செய்வாங்க பாருங்கள், அதுதான் உண்மையான நட்பு. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணணும், எந்த அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி விட்டு கொடுத்து போகணும் அப்படிங்கிறதையும் சொல்லி புரிய வைக்கணும். நன்றி, வணக்கம்.